சைஸ் உங்களை அனுப்பணும் வரவேற்கிறது. காசிக் காண்டம் அதி வீரராம பாண்டியர், அதி வீரராம பாண்டியர் காசிக் காண்டம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட பாண்டிய எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் என்ன வந்தாலும் கடைசியில் மன அமைதிக்கு நீ காசிக்கு தாயாக போகணும். புரியவங்களும் காசிக் காண்டம் அதி வீரராம பாண்டியர், எவ்வளோ பெரிய வீரமாக இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய பாண்டிய வம்சம் பெரிய ராஜாவாக இருந்தாலும் மன அமைதிக்கு கடைசியில் வயசான காலத்தில் நீ எங்கே போனோம், காசிக்கு தான் போனோம் அப்படிங்கிறது தான் அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ விருந்தினர் வீட்டுக்கு வர்றவங்கள நல்ல மகிழ்ச்சியோட கையெடுத்து கும்பிடணும். இன்றைக்கி அந்த பழக்கமே இல்லை, நீங்கள் வந்து ஹாய் இப்படிங்கிறோம் கையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா கையெடுத்து கும்பிட்டா அது ஏதோ ஒரு கூச்சமாக இருக்குது, தவறான பழக்கங்கிற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, இதில் வந்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டு விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிதி உரைத்தல் நல்ல பேச்சுகளை பேசி திறந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமனில் போமனில் பின் செல்வதால் பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பன் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே தான் இல்லொழுக்கம். ஒரு வீட்டில் வந்து வர்றவங்களை வந்து மனமுகந்து வர வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே கருப்பொருள் சொல்கிறாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது காசி காண்டம், இது என்ன காண்டம், காசி காண்டம். மொத்தம் 9 விருந்தோம்பல் பண்புன்னு சொல்கிறாங்க. இதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய வரி, மொத்தம் 9 விருந்தோம்பல் பண்பு. மொத்தம் 9 விருந்தோம்பல் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல் வீட்டிற்கு வருக அப்படின்னு பேசுறது 4, அவன் எதிரில் நிற்றல் 5, மனம் மகிழும்படி பேசுதல் 6, அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் 7, அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லுதல் 8, அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் 9. இந்த 9 பண்புகளை வச்சுக்கணும், ஒரு வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட பேசி அனுப்புறது இதுவே ஒரு விருந்தோம்பல் பண்பு தான், இல் ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. என்ன ஒழுக்கம், காசி காண்டத்தில் இல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, விவேக சிந்தாமணி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். எப்படின்னா நல்ல முகத்தோட அவங்கள வரவேற்று குடிக்கிற கஞ்சி உப்பில்லா கூழ் கொடுத்தாலும் அது அமிர்தம் போல இருக்கும். ஏன்னா நல்ல முகமலர்ச்சியோட நல்ல அன்போடு வரவேற்று நீ இப்போ வீட்டுக்காரப்பில் இருக்கு பாசமாக எங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குழம்பு ஊத்துது, குழம்பு நல்லாவே இல்லைனாலும் அந்த பாசத்துக்காகவே சூப்பர்பான்னு சொல்கிறான், அதான் அமிர்தம், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் முப்பழமுடு பால் அண்ணம் முகம் கடுத்து முகம் கடுத்து மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு பிரியாணியே போட்டாலும் அது கடும்பசி தானே, அந்த அந்த இது வந்து அது வேஸ்ட் தானே. மூஞ்சி சா ஹோட்டலில் என்ன வேணும், என்ன வேணும், உங்கள் ஹோட்டல் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னையா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படி கேளு என்ன வேணும்னா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ எதுவும் வெறு தெரிஞ்சு காசு தாண்டா கொடுக்குறோம், ஏன்டா காசு கொடுக்குறோம், அதுக்கு தான் நீ சம்பளத்துக்கு வேலை ஆக்குற, நல்லா பரிமாறு நல்லா பண்ணு வெய்யி பெரிய பெரிய ஹோட்டலில் வெல்கம் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் கூட 200 300 பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஆ என்ன வேணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் டேஸ்ட் இங்கே நல்லாயிருக்கும் சுவையும் இருக்கும். பட் அணுகுமுறை தான் கொஞ்சம், ஏன்னா டென்ஷன் ஒரு ப்ரெஷரில் பாவம் சரி அதையும் சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் விவேக சிந்தாமணி. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் யோசிப்போம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவன் நல்லா தான் நம்மளை வரவேற்று சாப்பாடு ஓட்டானா, இவன் கோவத்தோடு சாப்பாடு ஓட்டானா, அப்படி சிந்திக்கிறது தான் விவேகம், அதுதான் விவேக சிந்தாமணி. முடிஞ்சு வச்சா, காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் தான் காசி காண்டம். இது இல்லறம் பெண்களுக்குரிய நல்ல பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லதான் இல்லொழுக்கம் கூறிய 17 பாடல் இந்த பாடல். ஸோ முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் எது பாண்டிய மன்னன் ஆகிய அதி வீரராம பாண்டியர் அவருடைய தாய் பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இந்த நூல் தான் காசி காண்டம் அப்படின்னு சொல்லி. இவருடைய இயற்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கும் சீவளமாறன், இவருடைய இயற்பெயர் என்னது சீவளமாறன். இவருடைய மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நருந்தொகை, குறுந்தொகையில் வெற்றி வேர்க்கைன்னு என்னது நருந்தொகை, வெற்றி வேர்க்கைன்னா நருந்தொகை. அடுத்து சீவளமாறனுடையவர் பெயர். அடுத்து நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி இதெல்லாம் அடுத்து கூர்ம புராணம் இதெல்லாம் இவருடைய இயற்றிய நூல்கள். எப்படி சரி ஆக வச்சுக்கலாம், காசிக்கு போகிறவங்க நை 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 நைன்னு வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க வயசானவங்க, எப்பா நீ காசி கூட போப்பா தயவுசெய்து பேசிய கொள்ளாதப்பா நை நடந்தோம். காசியில் போய் யாரை பார்க்க முடியும், அங்கே ஒரு லிங்க கோயில் இருக்குப்பா, லிங்கம் பெரிய லிங்கம், அதை பற்றின ஒரு புராணம் இருக்குது சூப்பராக இருக்கும்ப்பா அங்கே போகிறோம்ப்பா லிங்க புராணம். வாயு சங்கீதை என்னுடைய உயிர் மூச்சு காசியில் தான் போகணும்,
போ காசிக்கு போ வேணாம்னு சொன்னாங்க. அதான் வாயு சங்கிதேனா என்னுடைய மூச்சு காத்து வாயு அங்கதாயா போகணும், போ ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க இல்லாட்டி அங்க கட்டையை போட்டு எரிச்சிருவாங்க அப்படிதான் நடக்கும். போ அப்படின்னு அதான் வாயு சங்கிதை. திருக்கருவை ரைட்டா, திருக்கருவை இது கொஞ்சம் சாப்பிட்டு என்னால் போட முடியல, இது மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆக வச்சுக்காங்க ரைட்டா. அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஏதாவது ஒரு யாவ வச்சுக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரில ரைட், இது ஒன்று யாவ வச்சுக்காங்க. அடுத்து கூர்ம புராணம், என்ன புராணம் கூர்ம புராணம். உண்மையாகவே காசிக்கு போனோம்னு வச்சுக்காங்க, ஆற்றுல உட்காந்து கூர்மையை அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குமே செத்து போயிடுவாங்க, அழுகு கூட மாட்டாங்களாம், தூக்கி தண்ணியில் ஓட்டு வயசானவங்கள தண்ணியில் ஓட்டு போயிடுவாங்களாம். கேட்டால் புனிதமான நீரில் போயிட்டாங்க, புனிதம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா தண்ணியை நீங்கள் புனிதமாக்கிட்டீங்க, இது அழுக்காக்கிவிட்டீங்க, அது எப்படி புனிதமாகும்? எரிச்சு சாம்பலை கலக்கினா கூட அதுவே தவறுதேன், அது மரத்துக்கு ஏதாவது உரமாக போட்டாலும் பரவாயில்ல, அது தண்ணிக்குள்ளே போய் அந்த புனிதமான நீர் போகுது, மாடு கண்டு குடிக்குது, மனுஷன் குடிக்கிறியா, அதில் போய் போட்டு எல்லாம் போட்டு குப்பையாக போட்டு அதை சுத்தம் பண்ணுறதுக்குள்ள தெரியுமா உங்களுக்கு, அது கேள்விப்பட்டீங்களா நியூஸ் பேப்பரில்? ஸோ பயங்கரமான நியூஸாக போச்சு, ஏன்னா மிதந்துக்கிட்டு போகுது அப்படி இப்படின்னு, காக்கா கொத்துது அது இதுன்னு ரொம்ப கஷ்டம். அதான் கூர்ம புராணம், கூர்மையை உட்காந்து கவனிச்சா இங்கெல்லாம் தெரியும். திருக்கருவிக்கு மட்டும் ஷார்ட்கட் இல்லை, அப்படியே படிச்சு போயிடணும், ஷார்ட்கட் இல்லை அப்படின்னு படிச்சு போயிடணும். ஸோ இதுதான் என்னது காசி, இதுதான் காசி காசி நகரத்தின் பெருமையில் கூறிய காசி காண்டம். ஓகேவாங்க? ஸோ ஓகே அவ்வளோதான். அடுத்தது என்னப்பா, மலைப்படுகடாம் பெருங்கவிசியினார், பெருங்கவிசினார் மலைப்படுகடாம் பண்டைய தமிழரின் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர், கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர் பாணர் விரலியர், கூத்தர் பாணர் விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். வருவாங்கள்ல ஆடல் பாடலாம் வருவாங்கள்ல அந்த மாதிரி, அவர்களுக்கு மன்னர்களும் வல்லவர்களும் விருந்தோம்பியும் பரிசெலுத்தும் போட்டனர். அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது திணைச்சோற்று விருந்து. எப்படி திணைச்சோற்று விருந்து, இது ரொம்ப முக்கியமான வரி தான், நல்லா வச்சுக்கோங்க. திணை சோற்று அரிசி சோறு தான், திணைகள்னால் நிறையா வரும். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று ஏறி ஒளியினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆறிப்படுகிறச்சுன்னா இப்படி படித்தா புரியாது. இது வந்து இது என்ன பண்ணால் பின்னாடி சொற்பொருளை படிச்சுட்டு வந்து இங்கே படிக்கணும், அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு புரியும். பார்த்துருமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தனா சொல்லும் பொருளும் பார்ப்போம். அசையினா இலைப்பாரி, கடும்பு அப்படின்னா சுற்றம், கடும்புன்னு என்னது சுற்றம். இதில் எது நம்ம கஷ்டம் எது ஈஸின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசையினா கலைந்துன்னு படிச்சிருக்கோம், இலைப்பாரின்னு படிச்சிருக்கோம். கடும்பு அப்படின்னா சுற்றம், இது கொஞ்சம் கடும்புன்னு என்னது சுற்றம். ஆரி அப்படின்னா அருமை, ஆரினா ஆரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம், ஆரியானாலே அருமையாக நடிப்பாரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. வைரியம் அப்படின்னா கூத்தர், வயிற்று புழப்புக்காதான் நாங்கள் கூத்து கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இரடி அப்படின்னா திணை, இருடி திணை இருக்கு வீட்டில் சமைக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கார பிள்ளைகிட்ட வீட்டுக்காரர் சொல்லுவார்ல, அது மாதிரி இரடி அப்படின்னா திணை. அல்கி அப்படின்னா தங்கி, அது ஒரு லாஜிக் பிடிக்குது அல்கி தங்கின்னு. நரலும் அப்படின்னா ஒலிக்கும், நரலும்னா ஒலிக்கும். படுகர் அப்படின்னா பள்ளம், பள்ளமான பள்ளம், படுகர் அப்படின்னா பள்ளம் ரைட்டா, அந்த ஒரு பள்ளமான இடத்துல போய் படுத்துக்கிறேன் நான் அவசாமல் தூங்குறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு. வேவைனா வெந்தது, வேர்வைனா உடம்புலாம் வெந்து போச்சுன்னா வேர்வை வரும், அதான் வேவைனா வெந்தது. பொம்மல் அப்படின்னா சோறு, பொம்மல் அப்படின்னா இவ்வளோ சோற்ற அள்ளி வச்சுருவாங்க, அதான் பொம்மல் அப்படின்னா சோறு. ஸோ அந்த மாதிரி இப்போ சொற்பொருள் பார்த்துட்டோம் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை, நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர், யார நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர், பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளர்ந்திருந்த புது வருவாய் உடைய சிறிய ஊரில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல். அவங்க போய் ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறாங்க, அப்போ சாப்பிட்டு போங்க, போகிறவரில் நெய்யில் கலந்த மாமிசத்தையும் பொரியலையும் திணைச்சொற்றி உணவாக பெறுவீர்கள் என சொல்லுங்க. நீங்கள் போகிறவரில் சாப்பிட்டு போவீங்க, நெய்யில் வெந்த மாமிசம் அந்த நன்னன் சொல்லி அனுப்புகிறார், வெயில் சரி நெய்யில் வெந்த மாமிசத்தை சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துதல்னால இது ஆற்றுப்படை, மலைப்படுகிறோம்னால ஏன் ஆற்றுப்படைன்னு சொல்கிறோம்னா, இது கூத்தாராற்றுப்படைன்னு சொல்கிறோம்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, வள்ளலை நாடி வரும் கூத்தனை அழைத்து, தாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி கூறுதல். அப்போ ஒரு ஒரு கூத்து கட்டுறவர் இன்னொரு கூத்து கட்டுறவர்கிட்ட போய், நாங்கள் இப்படி போய் பார்த்தோம்,
இப்படியெல்லாம் எங்களுக்கு நெய் கலந்த சோறு மாமிசம் போட்டாங்க, நீயும் அங்கே போ, உனக்கு இந்த மாதிரி போடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறது. அதான் ஆற்றுப்படுத்தல், ஆற்றுப்படை. அதான் கூத்தாராற்றுப்படைன்னு சொல்லலாம். மலைப்படுகிறாம் பெருங்கவிசினார் கூத்தாராற்றுப்படை. ஸோ இது பத்து பாட்டில் ஒன்று தான் அந்த மலைப்படுகிறாம். 583 அடிகளை கொண்டது. அப்போ என்னென்னா, கூத்து கட்டுறவங்களுக்கு, கூத்து கட்டுறவங்க என்னென்னா, கூத்து கட்டுறவங்க பொறுத்தளவுக்கு ஒரு 5 பேர், ஒரு 3 பேர், 2 கூட்டினா 8 பேர், மொத்தம் 8 பேர் வரணும் கூத்து கட்டினதுக்கு. இந்த 5 பேர் மெயின் ரோல், 5 பேர் வந்து மெயின் ரோல் வேணும் கூத்து கட்டுறதுக்கு. 3 பேர் வந்து, ஒரு 3 பேர் வந்து சாதா ரோல், சாதா ரோல். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கூத்து கட்டுறது. 583 பொதுவாக கூலி வந்து 500 ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு கூத்து கட்டுறவங்களுக்கு கூலி 500 500 சில்லறைக்கு மேலேன்னு ஞாபகம் வரும். இல்லாட்டி அங்கே போய் 400 சில்லறையா 300 சில்லறையான்னு இருக்கும். 500 கூலி, எவ்வளவு கூலி, எவ்வளவு 500 கூலி, ரைட்டாங்க? ரைட். அடுத்தது, மலையை யானையை, மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகிறாம் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டது. மலையை யானையாக எடுத்துக்கிட்டாங்க, மலையவே என்ன சொன்னாங்க, யானை மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த யானையுடைய பல வகை ஓசைகளை மதம் என்று விளக்குவதால் இது அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நன்னன் என்னும் குறில் மன்னனை பாட்டுட தலைவனாக கொண்டது. ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிசியனார், பேரே பாருங்க, ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிசியனார். இந்த பெருங்குன்றூர் பெருங்கவிசியனார் இவ்வளோ பெரிய பேர் பாருங்க. ரைட், முடிஞ்சு வச்சா. ரைட், பத்து பாட்டில் ரொம்ப முக்கியமானது இது, கூத்தாராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்தது கம்மங்கூழ். கம்மங்கூழ் குடித்தா நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. ரைட்டு, கோபல்லபுரத்து மக்கள் சி ராஜநாராயணன் கீரான்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக எக்ஸாம் எல்லாம் இப்படி கொடுக்க மாட்டாங்க, கீரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளோதான் சொல்லுவாங்க, சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ரொம்ப முக்கியமான இயர் 1991. இங்கேனே எழுதி வச்சுக்காங்க, கீரா. வீரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சி கொஞ்சி அலைகளோ உடனே வீரா, இவர் கீரா. யாவும் வச்சுக்கணும், கோபலபுரத்து மக்கள். ரைட்டா, கலைஞர் வீடு மாதிரி யாவும் இருக்கா, கோபாலபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலைஞர் வீடு, அந்த மாதிரி தான். இந்த கதையை நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரிசல் காட்டு கதை, நல்லா கரிசல் இலக்கியம் சொல்லுவாங்க. கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். என்ன இலக்கியம்? கரிசல் இலக்கியம். காய்ந்து கொடுக்கிற, பெய்து கொடுக்கிற, சாரி, காய்ந்தும் கெடுக்கிற, பெய்தும் கெடுக்கிற, மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் தான். ஒன்று காஞ்சு கெடுத்துருது, இல்லை மலை பேஞ்சு கெடுத்துருது, எதையாவது ஒன்று வைக்க எடுத்துருது, இந்த கரிசல் இலக்கியம். இந்த மாதிரி மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் மண். கரிசல் மண்ணுடைய படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர். அப்போ கீராக்கு முன்னாடி அழகிரி, கீராக்கு முன்னாடி யாரு? அழகிரி. அப்போ கி ரா அதுக்கு முன்னாடி அழகிரி, இவங்கெல்லாம் யாரு? கரிசல் இலக்கியங்கள் எழுத, கரிசல் மண்ணினுடைய படைப்பாளிகள். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. ப செய்யப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சே சோ தர்மன், ராமமூர்த்தி, ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. இப்போ இங்கே இருக்கிற பேரை யாவும் வச்சுக்கணும். ரைட்டா, அப்போ கீராக்கு அப்புறம் என்னென்னா, ஜெயப்பிரகாசம், பூமணி, ஜெயப்பிரகாசம், பூமணி, வேலுசாமி, தர்மன், அப்புறம் ராமமூர்த்தி. இவங்க எல்லார் பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கும், எல்லார் பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஒன் செகண்ட் பார்த்துக்கிறேன். ஒரு லிங்க் இருக்கும். ரைட்டா, இதை நீங்கள் சும்மா யாவ வச்சுட்டா போதும், ஒரு லிங்க் இருக்கும். நான் இடையில ஒரு இதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும், ரொம்ப பெருசாக நீங்கள் மைண்டில் உடனே இது பண்ணிக்கிறேன் வேணா, பட் இதுக்கு ஒரு லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கும். வேலுசாமி, வேலராமமூர்த்தி, தர்மன், பூமணி, பிரகாசமான முகம், முருகன், பிரகாசமான ராஜ நாராயணன். ரைட், ஓகே, முருகன் வேணா. திருப்பதி கோயில், ராஜநாராயணன், திருப்பதியோட முகத்தை ஆக வச்சுக்கணும். ரைட்டா, ஸோ திருப்பதியோட முகம் பிரகாசமாக இருக்கும். ரைட்டா, அழகாக இருக்கும், அதான் அழகிரி, அழகாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். பூமணி, இந்த பக்கம் பூக்களாக அலங்கரிச்சிருப்பாங்க, பூக்களாக அலங்கரிச்சிருப்பாங்க. வீர வேலுசாமி, வீர வேலுசாமி ஒரு வேல் கம்பு கையில் வச்சுருப்பாருன்னு ஆக வச்சுக்கலாம். திருப்பதி கையில் எங்கே சார்,
சக்கரமும் சங்கு தானே சார் இருக்கும். இருக்கட்டும்யா, ஒரு நாளைக்கு வேலு கம்பு இருக்கட்டும்யா. வீர வேலுச்சாமி நல்ல தர்மம் பண்ணுவார், லட்டு கொடுப்பாரு, சாப்பாடு போடுவாங்க அங்கே கோயிலில் ஃப்ரீயாக, லட்டு காசுதே சாப்பாடு ஃப்ரீ, இந்த மாதிரி தர்மம் பண்ணுவாங்க. வேலை ராமமூர்த்தி, அதான் வேலை ராமமூர்த்தினா ஒரு ராமம் போட்டிருப்பார் திருப்பதி இப்படி ரைட்டா. அப்போ ராஜ நாராயணா நாராயணா அப்படின்னா திருப்பதி கோயிலே ஆவிச்சுக்காங்க. அப்போ திருப்பதிக்கு போனீங்கன்னா முரிய திருப்பதி போனால் திருப்பதி அழகாக இருப்பார், பிரகாசமாக இருப்பார், பூக்கள் மணிகள்லாம் சுற்றி இருக்கும், வேலுக்கம்பு இருக்கும், ராமம் போட்டிருப்பார், நல்லா தர்மம் பண்ணுவார், முடிஞ்சு வச்சு. ஸோ அதுக்கு தான் அதுக்கு தான் பார்க்குறது. ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி லிங்க் பிடிச்சி படித்தா ஈஸி. கதையை நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க, தேவைன்னா ரீட் பண்ணிக்காங்க, உங்களுடைய விருப்பம் தான். வட்டார வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு பாய்ச்சல், இதில் என்ன ரொம்ப கஷ்டமே இல்லை. நீர் பாய்ச்சாச்சா, பாத்தி கட்டியாச்சான்னு கேட்பாங்க, பாய்ச்சல் நீர் பாய்ச்சல். பதனம்னா கவனமாக, அதை பதிநீர்னு சொல்கிறோம்ல, அதை நல்லா கவனமாக எடுத்து அந்த நீரை எடுத்த இதுதான் பதநீர். அந்த பதனம்னா கவனமாக. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, நீத்து பாகம்னா கஞ்சியில் அப்படி மேலாக அப்படி எல்லாம் நீத்து போய் பாகம் பாகமாக இருக்கும், அதான் நீத்து பாகம் மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல், அதான் வாய் வைத்து குடித்தல், அதை கடிச்சு குடித்தல்னா வாய் வச்சு குடிக்கிறோம்ல, கடிச்சு குடிக்கிறோம்ல அதான். மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, இதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, நல்லா சோற்று கஞ்சி சூப்பராக இருக்கும், அதான் மகுளி அப்படிங்கிறாங்க. வரத்துக்காரன், வரத்துக்காரனா புதியவன், ஒருத்தர் புதுசாக வர்றேன், அதான் வரத்துக்காரன், புதுசாக வர்றானப்பா அப்படின்னு. சடைத்து புளித்து அப்படின்னாலே சலிப்பு, சடைச்சு சோ அதான் சலிப்பு. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், மன அழுத்தம், அணுக்கம், அழுக்கம். அழுக்கம்னா என்னப்பா அழுப்பாக இருக்குது உடம்புல, உடம்பு அழுப்பில் மன அழுத்தம் அது. தொலை வட்டையல், தொலை வட்டையல் தான் கரிசல் காட்டு இலக்கியத்தில் வர்றது. தொலை வட்டையில் அப்படின்னா தொலைவில், அதான் தொலைவு, தொலைவு, தொலை வட்டையில் இருக்கானப்பா அப்படிங்கிறது ரைட்டா. கோபலாபுரம் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் இந்த கோபல்ல புறத்து மக்கள். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் அது புதினம், இது கதை. அது கோபல்ல கிராமம், கோபல்ல புறத்து இது மக்கள். ஆசிரியன் சொந்த ஊரான இடை செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளும் கற்பனையும் புகுத்தி இந்நூலை படைத்துள்ளார். எந்த ஏரியா? இடை செவல், இடை செவல். கோபல்ல கிராமங்கிறது புதினம், கோபல்லபுரத்து மக்கள்ங்கிறது கதை ரைட்டா. அடுத்து இது ஒரு பகுதி, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். 91 சாகித்ய அகாடமி விருது பெற்றது, 91 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் கரிசல் எழுத்தாரர் கீரா 20 மேற்பட்ட நூலை எழுதியுள்ளார். இது ரொம்ப முக்கியம், சும்மா சாதாரணமானவர் கிடையாது, 20 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அதுக்கப்புறம் இவருடைய தலைப்பில் தொகுப்பு இவர் கரிசல் வட்டார சொல்ல அகராதி, அது கண்டிப்பாக வெளியிட்டிருப்பார், அதில் தான் நம்ம அதெல்லாம் பார்த்தோம், மகுலினா கஞ்சின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி. அடுத்து வட்டார வாய்மொழி புனைக்கிறது கரிசல் இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து ஒரு அகநானூறு ஒரு பாடல் வரி வரும், என்னென்னா திருச்சி மாவட்டம் உறையூர், அதான் உரந்தைய உறையூர், இது சொன்னது அகநானூர். உரை அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கை உரை ஒன்று போடுறோம், இப்போ வந்து கையுறைன்னா இப்போ நம்ம எதுக்காக இப்போ க்ளவுஸ் போடுறோம், இப்போ ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், அப்போ எல்லாத்தையும் கையில் தொட முடியாது, அப்போ ஒரு க்ளவுஸ் போடுவோம். அப்போ க்ளவுஸ் போடும்போது இப்படி க்ளவுஸ் போடுறோம்னா அப்போ இப்படி அகநானூறு தானே, இந்த இந்த க்ளவுஸ் இப்படி தானே போடுறோம் இந்த அந்த கைக்குள்ளே, அப்போ இது அகநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நானூறு? அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உரந்தை, கரங்கு இசைவிழவின் உரந்தை, திருச்சி மாவட்டம் உறையூர் கோயில், அதான் உறையூர் அந்த இடத்த சொல்லுது, சொன்னது அகநானூறு. இலக்கணத்தை தனியாக பார்ப்போம், இலக்கணத்தை தனியாக பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.